ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பேங்க் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வருகிற 9 ஒர்க்கிங் டேஸில் வந்து 7 வந்து லீவாக வருது. என்ஐயில் இருந்துன்னா மார்ச் 27 ஏப்ரல் 4 உள்ள 9 வந்துட்டு 7 வந்து பேங்க் லீவாக அமையுது. என்னென்ன காரணங்கள்னால லீவ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 27, 28 இந்த 2 சாட்டர்டே அண்ட் சண்டேவாக இருக்குது. 29 ஹோலி பண்டிகைங்கிறதுனால 29 வந்து லீவு. 30 ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் டேவாக இருக்குது. 31 என்ன ரீசன்னால லீவுன்னு பார்த்தீங்கன்னா, வருட முடிவுங்கிறதுனால 31 வந்து லீவு. ஏப்ரல் 1 என்ன லீவுன்னு சொல்லி பார்த்தோன்னா, முழு வருட வங்கி கணக்கு முடிக்கும் நாளுங்கிறதுனால ஏப்ரல் 1 வந்து லீவாக இருக்குது. ஏப்ரல் 2 குட் ஃப்ரைடே புனித வெள்ளிங்கிற காரணத்தினால ஏப்ரல் 2 லீவு. ஏப்ரல் 3 பார்த்தோன்னா ஒர்க்கிங் டேவாக இருக்குது. ஏப்ரல் 4 சண்டேங்கிறதுனால லீவு. மார்ச் 27 ஏப்ரல் 4 வரைக்கும் பார்த்தோன்னா 30 தேதியும் 3 தேதியும் மட்டும்தான் பேங்க் வந்து ஒர்க்கிங் டேஸாக இருக்குது. மற்ற 7 வந்துட்டு பேங்க் வந்து லீவாக தான் இருக்குது. இந்த ரீசன்னால் பேங்க் ஒர்க் இருக்கிறவங்க இந்த 2 நோட் பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து உங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.